அனைவருக்கும் வணக்கம். வாழ்கின்ற காலத்திலேயே பிள்ளைகளை இழக்கின்ற பெற்றோரின் துயர வலி போல் இந்த உலகில் வேறு எதுவும் இல்லை. இசைஞானி அவர்களுக்கு இங்கே கூடியிருக்கின்ற அனைவர் சார்பிலும் நமது அன்பை, ஆறுதலை, உடன்பை பதிவு செய்கிறோம். பவதாரணி அவர்களை 2003-2004 திருவாசகம் சிம்பனி ஆரட்டோரியோ உருவாக்கிய அந்த காலப்பகுதியில் அவ்வப்போது இல்லத்தில் சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைத்திருந்தது. தன் சகோதர உறவுகளை இணக்கப்பாடுடன் ஒன்றாக்குகிற ஒரு பிள்ளையாக, முகத்தில் எப்போதுமே உள்ளுக்குள் ஏதோ ஒரு வலி சுமந்தாலும் அமைதி நிறைந்த பிள்ளையாகத்தான் நான் அந்த காலத்தில் அந்த பிள்ளையை பார்த்தேன். 2 முறை பக்தி பாடல்கள் எங்களினுடைய ஒலிப்பதிவு கூடத்திலேயே பதிவு செய்கிற வாய்ப்பு கிடைத்திருந்தது. அந்த தருணங்களில்தான் தமிழ் உலகம் கொண்டாடுகிற ஒரு மாபெரும் மனிதனின் பிள்ளை என்கின்ற எந்த தாண்மையும் இல்லாமல் தன்னை நடத்தி கொண்ட அந்த பாங்கு இன்றும் அவர் மீது எனக்கு ஒரு உயர்ந்த உள்ளார்ந்த அன்பு நிறைந்த மதிப்பை வைத்திருக்கிறது. பலரும் இங்கு கூடி தம் உணர்வுகளை பதிவு செய்கின்ற அரங்கு என்பதால் நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. மீண்டும் உயிர் வாழும் காலத்திலேயே தம் பிள்ளைகளை இழக்கின்ற அந்த பெற்றோர்களின் அந்த வலியைத்தான் இப்பொழுது நான் அதிகமாக உணர்கின்றேன். அனைத்து பெற்றோர்களுக்கும் அப்படி தம் பிள்ளைகளை இழந்து இன்றும் அந்த வலிகளை சுமக்கிற அனைத்து பெற்றோர்களுக்கும் உங்கள் சார்பில் என்னுடைய ஆறுதலை, அன்பை பதிவு செய்து, ஒவ்வொரு நாளும் பவதாரணி என்னுடன் அந்த திருவாசக பாடல் மூலமாக உள்ளபடியே உலகம் முழுதும் பயணிக்கின்ற பொழுது பலரும் திருவாசகம் பற்றி, சிவபிராணம் பற்றி எடுத்து சொன்னாலும் கூட பவதாரணி அவர்களும் இசைஞான அவர்களும் இணைந்து பாடிய அந்த பூ ஏறுகோணும் பாடலைத்தான் அதிகமாக சொல்வார்கள். அந்த பாடலை நினைவுபடுத்தி, திருவாசகத்திலேயே இருக்கிற பாடல்களில் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு பாடலை சொல்லி நிறைவு செய்ய விரும்புகின்றேன். யானையதும் பிறப்பு அஞ்சேன், இறப்பதனுக்கு எண்கடவேன், வானையையும் பெரில் வேண்டேன், மண்ணாழ்வான் மதித்தும் இறேன், தேனேயும் மலர்கொன்றை சிவனே எம்பெருமான் இம்மானே, என் அருள் பெருநாள் என்றென்று வேண்டுவனே என்கின்ற அந்த பாடல். யான் ஏதும் பிறப்பு அஞ்சேன், இறப்பதனுக்கு என் கடவேன், மரணத்திற்கு எந்த கடப்பாடும் இல்லாமல் தூய ஒரு மலராக வாழ்ந்தபடியே வாழ்ந்தது தெரியாமல் அகன்று போன ஒரு அற்புத பிள்ளை பவதாரணி, அவருடைய ஆன்மா ஆறுதல் அடையட்டும், நித்திய அமைதியில் அது உரையட்டும், அவரது நினைவுகள் அவரது பாடல்களூடாக நம்முடைய நிலைக்கட்டும். நன்றி.